மதுரையில் புதிய கற்காலத்தைச் சேர்ந்த பாறை ஓவியம் கற்படுக்கை பாறை கீறல் மற்றும் குகைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மதுரை மாநகரில் பாண்டிய நாடு பண்பாட்டு மையத்தின் தொல்லியல் கள ஆய்வாளரான முனீஸ்வரன் தலைமையில் குழு ஒன்று தேவன்குறிச்சி மலைப்பகுதியில் மேற்பரப்புகளை ஆய்வு செய்தபோது புதிய கற்காலத்தைச் சேர்ந்த நீண்ட குகை வெண்சாந்து ஓவியம் கற்படுக்கை பாறை கீறல் போன்றவற்றை கண்டறிந்துள்ளது. கண்டறியப்பட்ட வெண்சாந்து ஓவியத்தில் நீண்ட கழுத்து கொண்ட விலங்கு வேட்டையாடுதல் குச்சி வடிவத்தில் மனிதன் நடனமாடும் காட்சி ஆகியன வரையப்பட்டுள்ளன. இதன் காலம் சுமார் 3000 ஆண்டுக்கு முற்பட்டதாக கருதப்படுகிறது. மலையின் தென்மேற்கு பகுதியில் 2 அடி அகலம் 5 அடி நீளம் கொண்ட 3 கற்படுக்கை நேர்த்தியான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. கற்படுக்கை அருகே மழைநீர் வழிந்தோட குகை வாயிலின் தரைத்தளத்தில் சிறிய வாய்க்கால் போன்று வெட்டப்பட்டிருக்கிறது. இந்த குகை பஞ்சுமெத்தை பாறை என்று அழைக்கப்படுகிறது. இதன் காலம் சுமார் 2000 ஆண்டுக்கு முற்பட்டது என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். மலையின் தரைத்தளத்திலிருந்து 5 அடி உயரத்தில் 3 அடி நீளம் 3 அடி அகலம் கொண்ட பாறை கீறல் ஓவியம் முற்றிலும் இரும்பு ஒளியால் செதுக்கப்பட்டுள்ளது. மேலும் அதில் பிற்காலத்தில் சரிந்த கொண்டையுடன் பெண்ணின் உருவம் வட்ட வடிவத்தில் ஆடை அணிந்து நடனமாடுவது போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தேவன்குறிச்சி மலையில் கண்டறியப்பட்ட பாறை கீறல் வரலாற்றின் முக்கியமான மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. புதுயுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு.